ஃபீஸ் சார். மா, எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா, இங்கே வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மளை மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்போ ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்லை. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்து புகார்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுக்கும் சரி, பாஜகவோட வேட்பாளர்களும் சரி, திருச்சியில் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு வரிசையாக பணப்பட்டுவடா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு புகார். அண்ணாமலை அவர்கள் இதற்கு முன்பு கூட 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டைலாம் நடந்துச்சு. மீண்டும் அவர் 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறாரு. அது குறித்து கூட புகார் கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் ஆணையத்தில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரனுடைய அந்த 4 கோடி ரூபாய் அந்த பிரச்சனையை வந்து போலீஸ் விசாரிக்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த தேர்தல் களத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் மெனக்கெடுக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் ஒம்படியாக கொண்டு வந்து தேர்தல் களத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்களுடைய பிரச்சார யுக்திகளும் அவர்கள் நடந்து கொள்கிற தேர்தல் விதிமுறைகளுமே உணர்த்துகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது, நான் தான் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அண்ணாமலையே எப்படியாவது தேர்தல் களத்திலிருந்து தப்பி ஓடிவிடலாம் என்று தானே கருதுகிறார். அவர் களத்தில் நின்று வாக்கு அறுவடை செய்ய வேண்டும், 1,500,000 வாக்குகளை பெற வேண்டும் என்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, அப்படித்தான் ஒவ்வொரு வேட்பாளர்களும் கருதுகிறார்கள். ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே கள யதார்த்தத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அதுதான் நெல்லை தொகுதி. சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் எல்லாம் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு சான்றிதழ் கொடுத்ததன் அடிப்படையில் அண்ணாமலைக்கு கடும் கோபம் எழுந்தது. அதனுடைய வெளிபாடுதான் இந்த 4 கோடி ரூபாய் பறக்கும் படையினரிடத்திலே சிக்கி கொண்டது. இப்போது சம்மன் கூட நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பி இருப்பதாக சொல்கிறார்கள். இதில் என்ன காட்சி என்று சொன்னால், இன்றைக்குத்தான் அவரை ஆதரித்து அம்பாசமுத்திரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு பிரதமர் மோடி வருகிறார். அவருக்கு இன்னைக்கு சம்மன் அனுப்பி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. பிரதமர் யாரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அந்த வேட்பாளர் 4 கோடி ரூபாயை வாக்காளர்களுக்கு தருவதற்காக எடுத்து வந்ததற்கு பிடிபட்டு அந்த பணம் இவருடைய பணம் தான், நீங்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என்று காவல்துறை சம்மன் அனுப்புகிறது. இவர்கள் தான் ஊழலுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நின்று கொண்டு இவர்கள் தான் நியாயம் நீதி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் நேர்மை குறித்த வகுப்புகளை நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் காரி உமிழக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இவர்களுக்கு ஏதாவது யோகியதை அருகதை இருக்கிறதா இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு? ஆனால் தொடர்ந்து விதிமீறல்களிலேயே ஈடுபடுவதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு ஆட்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாங்க களத்துல நின்னா ஜெயிச்சிருப்போம், எங்களை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் பண்ணிடுச்சுன்னு சொல்றதுக்காக ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தங்களை தகுதி நீக்கம் செய்து கொள்வதற்கு ஒரு சூழல் அமைந்து விடாதா என்றும் மெனக்கெடுக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம், நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை அட்டூழியங்களை செய்தாலும் உங்களை தகுதி நீக்கம் செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்துவிட்டு அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடிகிற செய்தியாக இருக்கிறது. ஆனா இதையெல்லாம் கடந்து இன்னொரு புறத்திலே பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால், ஏதாவது ஒரு வகையில் எங்காவது ஒரு தொகுதியில் தேர்தலை நிறுத்தி விடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் முயற்சி மேற்கொள்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் பட்டவர்த்தனமாக இப்படியெல்லாம் பணப்பட்டுவாடாவிலே ஈடுபட மாட்டார்கள். திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக வந்த பெண்களுக்கு வீடியோ காட்சிகளை பதிவு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் 500 ரூபாயை ஒவ்வொருவருக்காக எண்ணி எண்ணி கொடுத்தார்களே, வீடியோ காட்சி பதிவாகிறது என்று அவர்களுக்கு தெரியாதா? அதை கொடுக்கிற ஒரு நிர்வாகி என்ன படம் எடுக்கிறியா பார்த்தேடு அப்படின்னு சொல்லிட்டே பணத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க? பணம் எடுக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகும் அந்த பணப்பட்டுவாடாவை தொடர்ந்து நீங்கள் தருகிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அந்த தொகுதியிலே தேர்தலை, கடந்த தேர்தல்ல தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியும் அரவாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது சட்டமன்ற தேர்தலின் பொழுது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 2 இடங்களிலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி பின்னாளில் வெற்றி பெற்றது என்பது செய்தி. இப்போது அதே போன்றது ஒரு நிலைமையை உருவாக்கிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மாறாக அவர்கள் ஆளுங்கட்சியாகவும் ஆகப்போவதில்லை, இது சட்டமன்ற தேர்தலும் இல்லை.
தமிழ்நாட்டில் எப்போது தேர்தல் நடைபெற்றாலும் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்திய அணி வெற்றி பெறும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதற்குத்தான் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தேர்தலை ஒத்திவைப்பதன் மூலமாக நீங்கள் தேர்தலில் வெற்றியெல்லாம் பெற்றுவிட முடியாது. உங்களுக்கு கடந்த தேர்தலை சட்டமன்ற தேர்தலை நான் கோடிட்டு காட்டினேன். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து சொல்லப்பட்ட செய்தி ஒன்று இருக்கிறது. வேலூரில் இதே காரணத்தை காட்டி தேர்தலை நிறுத்தி வைத்தார்கள். ஆனால் என்ன நிலைமை? நீங்க ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக வந்து அமர்ந்தீர்கள், அசுர பலத்தோடு வந்து அமர்ந்தீர்கள். ஆனால் வேலூர் தொகுதியில் உங்களால் வெற்றி பெற முடிந்ததா? இல்லை. மீண்டும் கதிரானந்த் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார். எனவே இதுதான் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் களம். இதை உணராமல் நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாட்டு மக்கள் உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. மோடி அவர்கள் வராரு, இப்போ ராகுல் காந்தி அவர்களும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு ஏபிபி சி ஓட்டர் கருத்து கணிப்பில் திமுகவுக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்கு வந்து 39 தொகுதிகளும் கைப்பற்றும், 52% வாக்குகளை பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக அதிமுக 23, பாஜக 19% வாக்குகள் பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏறக்குறைய 80% தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை அந்த கருத்து கணிப்பு பிரதிபலித்திருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 20% தமிழக மக்களினுடைய மனநிலைக்கு மாறான ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி என்பது ஏறக்குறைய 100% உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி. இப்போது எத்தனை இடங்களில் எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த தேர்தலினுடைய முடிவுக்காக நாம் காத்திருக்கிறோமே தவிர, வெற்றி பெறுவார்களா தோல்வி அடைவார்களா என்பதற்காக இந்த தேர்தல் முடிவுகளுக்காக மக்கள் காத்திருக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான மனநிலை. கடந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் பானை சின்னத்திலே இதே சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டார். வெற்றியினுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைந்த எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் கடைசியாக அறிவிக்கப்பட்ட தொகுதி அந்த தொகுதி தான். இப்போது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவினுடைய மகனும் திருச்சியிலே தனி சின்னத்திலே போட்டியிடுகிறார். இந்த முறை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல் தனி சின்னங்களுக்கு கூட இல்லை. இந்தியா கூட்டணி எந்த வேட்பாளரை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் அறிவித்திருக்கிறதோ அந்த வேட்பாளர் மகத்தான வெற்றி பெறப் போகிறார் என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது என்கிற காரணத்தால் தான் இந்த தனி சின்னங்களுக்கு இப்போது பின்னடைவோ அல்லது தனி சின்னங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் ஒரு மிகப்பெரிய மெனக்கெடல்களோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இழவில்லை என்பதை கள யதார்த்தத்தில் இருந்து புரிந்து கொள்வோம். ஆனா வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெறப்போகிறது என்று சொல்வதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. 12% அதிகபட்சமாக, அதிலும் இந்த தென் மாவட்டத்துல தேனி, ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு அந்த சாதிய வாக்கு வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கிடைக்கும் என்கின்ற அந்த அடிப்படையில் அங்கே வேண்டுமானால் அவர்கள் 10-12% வாக்குகளை பெறலாமே தவிர மற்ற இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு அத்தகைய வாக்குகள் எல்லாம் கிடைத்துவிடும் என்று நான் உண்மையிலேயே கருதவும் இல்லை. கள யதார்த்தம் அப்படியாகவும் இல்லை. கள யதார்த்தம் உண்மையிலேயே 19% வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்கள் வெற்றி பெற்று விட்டதாகவே தமிழ்நாட்டு மக்கள் கருதுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தோல்வி அடைவதல்ல தமிழ்நாட்டினுடைய நோக்கம், தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை. மாறாக கட்டுத்தொகையை கூட அவர்கள் பெறக்கூடாது என்கிற வகையில் அவர்களுக்கு படுதோல்வியை தர வேண்டும் என்பதற்காக தமிழக வாக்காளர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதுதான் களத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அதிமுக 2வது இடத்துக்கு வர வேண்டும், அதுதான் எல்லோருடைய விருப்பமும். முதலமைச்சரிடத்திலே கேட்டால் கூட அவரும் அதிமுக 2வது இடத்துக்கு வர வேண்டும் என்றுதான் விரும்புவார். ஏனென்று சொன்னால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி, திராவிட இயக்கத்தினுடைய 50 கால அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டிற்கு நலன் பயக்கக்கூடிய அரசியலாக இருக்கும் என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள். என்னுடைய கருத்தும் அதுதான். எனவே 2வது இடத்துக்கு அவர்கள் வரட்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் திராணியோடு தெம்போடு ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடிய வல்லமையை பெற்று வந்தால் அவருக்கு 1-2 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கூட கிடைக்கலாம். அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. அவரும் வெற்றி பெறத்தான் வேண்டும் என்று நாமும் விரும்புவோம், அவருக்கு வாழ்த்துவோம். ஆனால் இந்த தேர்தலில் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அடமானத்தை வைத்துக் கொண்டு
பாரதிய ஜனதாவிடத்திலே மீண்டும் தஞ்சம் புகுந்து விடுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மையாக இருக்கிறது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி சண்டை போடுவதைப் போல நாடகம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலையோடு. ஒரு வெறுமனை ஒரு நாடகத்தை நடத்துகிற போது கூட அந்த சண்டையை அமித்ஷாவோடு மோடியோடு போடுவதற்கு அவர் தயாராக இல்லை. அப்போது கூட அண்ணாமலையோடு சண்டையிடுவதற்குத்தான் தயாராக கொண்டிருக்கிறார் என்பதை நம் களத்தில் இருந்து புரிந்து கொள்கிறோம். எனவே 80 விழுக்காடு இந்த கருத்து கணிப்பினுடைய செய்திகள் தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது என்றே நான் புரிந்து கொள்கிறேன். இதைவிட இன்னும் கூடுதலான வாக்கு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் என்பதை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையினால் உணர்த்தும். இன்னொரு புறத்துல பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது பல்வேறு அரசியல் தலைவர்களும், அதாவது ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது அது நிறைகுறைகளை சொல்லலாம், ஆனா கண்டனங்கள் தெரிவிப்பது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையா தான் இருக்கும். அந்த வகையில ஸ்டாலின் அவர்களும் அதை குறித்து விமர்சிச்சிருக்கிறாரு. குறிப்பாக மோடி அவர்கள் சொன்ன தமிழ்நாட்டுக்காக நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 10.76 லட்சம் கோடி வந்து நிதி அள்ளி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, அதாவது எங்கள் காதுகள் பாவம் இல்லையா, நீங்கள் சொல்றதுக்காக எதை வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, இவ்வளோ நாள் தான் தமிழக மக்கள் காதில் பூ சுத்துவீங்க, இது போன்ற விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய அரசிடமிருந்து தரப்படுகிற நிதி என்பது மாநிலத்துக்கு 2 வகையில் கிடைக்கிறது. ஒன்று, மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி செய்வது, நிதி தருவது. இன்னொன்று, ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை மாநில அரசினுடைய கவனத்திற்கு வராமலே நேரடியாக மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசே கொண்டு வந்து சேர்ப்பது. இந்த 2 வகையிலான நிதிதான். இதுல எவ்வளவு தொகை கடந்த 10 ஆண்டுகளில் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மக்கள் தொகை என்பது 20 கோடியாக இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த தென் மாநிலத்தினுடைய மக்கள் தொகை என்பது 25 கோடியாக இருக்கிறது. ஆனால் தென் மாநிலம் முழுமைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி எவ்வளவோ அது வெறும் 10% தான். ஆனால் பட்ஜெட்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியில் 18% உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் இப்போது தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டத்தை வாரி தந்திருக்கிறீர்கள்? ஒட்டுமொத்த தென் மாநிலத்தோடு ஒப்பிட்டு ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து 10,76,000 கோடி ஒதுக்கி இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள். வெறும் எண் மட்டும் தான் இருக்கிறது. என்ன திட்டம் அந்த 10,76,000 கோடியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு சொல்வதற்கு தவறி இருக்கிறது. சொல்வதற்கு தவறி இருக்கிறதுலாம் இல்ல, சொல்வதற்கு அவர்களிடத்திலே செய்தி இல்லை. சார், நான் ஒரே ஒரு செய்தியைத்தான் கேட்கிறேன். 3 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி இருக்கிற திட்டங்கள் எத்தனை என்பது மக்களிடத்திலே நேரடியாக போய் சேர்ந்திருக்கிறதா இல்லையா? அந்த மகளிருக்கான பேருந்து வருகிற போது ஸ்டாலின் பஸ் வந்துருச்சுன்னு மக்கள் கிராமப்புறங்கள்ல சொல்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு வருகிற போது ஸ்டாலின் உதவித்தொகை கொடுத்து விட்டார் என்று முதலமைச்சரின் பெயரை சொல்வதை நாம் பார்க்கிறோம். காலை உணவுக்காக சிற்றுண்டி வழங்குகிற திட்டம், மாணவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு போகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இப்படி வரிசைப்படுத்தி சொன்னால் பட்டியல் போட்டு கொண்டே போகிற அளவிற்கான நலத்திட்டங்களை அவர் செயல்படுத்தி இருக்கிறார். அது மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்திருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு திட்டம் ஒன்றிய அரசினுடைய பெயரில் மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்ததாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்களா, பேசுகிறார்களா, அந்த காட்சியை நாம் எங்காவது தமிழ்நாட்டில் பார்க்கிறோமா? பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்று நீங்கள் பெயர் வைத்தீர்கள். ஆனால் நீங்கள் பெயர் மட்டும்தான் வைத்தீர்கள், அதற்கு நிதி தந்தீர்களா? வெறும் 80,000 ரூபாய் தான் ஒன்றிய அரசின் சார்பில் தரப்படுகிறது. 80,000 ரூபாயில வீடு கட்டிட முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில? அப்போ அதை அப்கிரேட் பண்ணி அந்த 80,000 ரூபாயிலிருந்து கூடுதலான தொகையை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல ஒவ்வொரு மாநில அரசும் தந்துதான் அந்த பிரதமர் வீடு கட்டுகிற மாநில அரசினுடைய பணத்துல வீடு கட்டிட்டு அதற்கு பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு பேர், வெறும் 80,000 கொடுத்து 80,000 எதுக்குன்னா அந்த பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு பேர் வைக்கிறாங்கல்ல அந்த போர்டு வைக்கிறதுக்கு, வீடை மாநில அரசு கட்டிடும், போர்டு இவங்க வச்சிருவாங்க பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்கிற பேர்ல. இப்படித்தான் நீங்கள் ஒரு ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தீர்கள். அதை விட ரொம்ப முக்கியமான செய்தி, நேற்று முதலமைச்சருடைய அறிக்கையில முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 18,50,000 நிதியாக ஒதுக்கியவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெறும் 5,50,000 மட்டும்தான் நிதியாக ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு மாநிலத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு கூடுதலான நிதியை ஒதுக்குகிறீர்கள், அந்த மாநிலத்தில் நடைபெற்றிருக்கிற மக்கள் நல திட்டங்கள் எந்த வகையில் போய் சேர்ந்திருக்கிறது? நீங்க இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது ஒரு திட்டத்தை பேசுவதற்கு, அகில இந்திய அளவில் பேசுவதற்கு ஏதாவது செய்திகள், இப்ப இங்க காலை உணவு திட்டம்னு நம்ம பேசுறோம், அதை கனடாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான செய்திகள்
நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா இல்லையா? நிர்மலா சீதாராமன் சொல்றாங்கல்ல, அம்பத்தூர்ல இருக்கிற தொழிற்பேட்டையை விட அயோத்தியில இருக்கிற ராமர் கோயில் வந்து அதிக அளவு வருமானம் ஈட்டுதுன்னு சொல்றாரு நிர்மலா சீதாராமன். இதை விட ஒரு கேவலமான நிதியமைச்சரை இதுவரை நாடு பார்த்திருக்கிறதா? அயோத்தியில என்ன உங்களுக்கு பண பரிமாற்றங்கள் நடந்துருச்சு? அவாலா பணம் எதுவும் பரிமாறுறீங்களா நீங்க? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டால் நம்மை இவர்கள் தேச விரோதிகளாக மாற்றி விடுவார்கள், இந்து விரோதிகளாக மாற்றி விடுவார்கள். இதை மக்களுடைய முடிவுக்கே நாம் விட்டு விடுவோம், விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரொம்ப அச்ச உணர்வோடு அணுகுகிறேன் இந்த செய்தியை. காரணம், ராமர் கோயிலின் பெயரால் இவர் செய்தியை சொல்லி இருக்கிற காரணத்தால் என்னுடைய பெயர் அந்த விமர்சனத்துக்கு வேறு விதமான வர்ணங்களை பூசிவிடும் என்கிற காரணத்தால் அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் நிதியமைச்சருடைய எண்ணம் எப்படியானதாக இருக்கிறது என்பதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். நிதியமைச்சரினுடைய அறிவு எத்தகையதாக இருக்கிறது என்பதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். இதை விட கீழான சிந்தனை கொண்டிருக்கிற ஒரு நிதியமைச்சர் எந்த நாட்டுக்கும் கிடைக்கவே மாட்டார், கிடைக்கவும் கூடாது என்று நாம் விரும்புவோம். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான செய்தி, நீங்க வந்து நேற்றைய முதலமைச்சருடைய அறிக்கையில 1960 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக, எந்த 1,96,000 கோடியில 1,96,000 கோடி ஒதுக்கி இருப்பதாக சொல்றாங்க. எதுக்கு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை தூக்கிக்கிட்டே சுத்தி கொண்டிருக்கிறார்ல தமிழ்நாடு முழுமைக்கும், சட்டமன்ற தேர்தலிலும் இந்த தேர்தலிலும், அதுதானே பேசு பொருளாகி கொண்டிருக்கிறது அந்த எய்ம்ஸுக்காக. ஒரு செங்கலினுடைய விலை இவ்வளவா இருக்குமா? நீங்க இந்த நாட்டு மக்களுடைய மனநிலையே புரிந்து கொள்வதில்லையா? எப்படி நீங்க நிதி ஒதுக்கியதாக சொல்றீங்க? அப்ப இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளுகிற செய்தி என்னவென்று சொன்னால், நிதி ஒதுக்கி இருப்பதாக இந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள், அது போல இவர்கள் நிதி ஒதுக்கி இருப்பதாக சொல்லிவிட்டு அந்த நிதியை மாநில அரசிடத்திலும் கொடுக்கவில்லை, திட்டங்கள் மூலமாக நேரடியாக ஒதுக்கியதாக அறிவிப்பு வெளியிட்டார்கள் அல்லவா, அந்த அறிவிப்போடு இவர்கள் நின்று விட்டார்கள். அந்த அறிவிப்போடு நின்று விட்டு அந்த அறிவிப்பினுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டுதான் இவர்கள் இந்த 1,96,000 கோடி என்கிற அந்த ஃபிகரை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒரு ரூபாய் கூட இங்கே செயல்படுத்தப்படவில்லை. நான் அதனால்தான் அந்த செய்தியை சொன்ன, முதலமைச்சர் செயல்படுத்தி இருக்கிற திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கிறார்ல, பிரதமர் எத்தனை முறை வந்து விட்டு போயிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு, இன்றைக்கு கூட அம்பாசமுத்திரத்துக்கு நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பேசுவதற்காக வருகிறார். ஏன் ஒரு இடத்துல கூட பிரதமர் நான் இந்த 1,96,000 கோடியில் இந்தந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறேன்னு பேச முடியல? 1,96,000 கோடி எவ்வளவு பெரிய தொகை சார்? நீங்க அந்த தொகையில செய்திருக்கக்கூடிய நலத்திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லலாம்ல, எடுத்து சொல்லலாம்ல, அதுதானே தேர்தல் பிரச்சாரம். இந்த திட்டங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன், இந்த திட்டங்கள் இன்னும் கூடுதலாக செயல்படுத்தப்படுவதற்கு இன்னும் 5 ஆண்டுகள் இடத்துல அதிகாரத்தை தாருங்கள்னு கேட்கலாம், அதுதானே தேர்தல் பிரச்சாரம். ஆனா நீங்க பேசுவதற்கு செய்தியே இல்லையே. முதலமைச்சர் போகிற இடங்களில் எல்லாம் பட்டியல் போடுறார், அதனால்தான் நான் முதலமைச்சரோடு ஒப்பிட்டு சொன்னேன். 3 ஆண்டு காலத்தில் அவர் செய்திருக்கிற சாதனையில் 20% கூட நீங்கள் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் பொய்யை மட்டுமே சொல்லி கொண்டு திரிகிற காரணத்தால் எங்கள் காதுகள் பாவம் என்றும் முதலமைச்சர் சொல்கிறார். எத்தனை நாளைக்கு தான் பொய்யை தாங்கிக் கொண்டே இருக்க முடியும்? ஒரு அளவுக்குத்தான் தாங்கள 10 ஆண்டுகளாக வடை சொல்வதையே வேலையாக வைத்திருக்கிறாரே பிரதமர், பொய் சொல்வதையே வேலையாக வைத்திருக்கிறாரே பிரதமர். அதுவும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பொய் சொல்லி காட்சிகளை அம்பலப்படுத்தி விடலாமா? தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பான மனநிலையோடு இருக்கிறார்கள்? பிரதமர் வந்தாலே அது தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு என்று நினைக்கிற ஒரு சூழல் இப்போது தமிழ்நாட்டில் உருவாகி போயிருக்கிறது. இந்த மாநிலத்தினுடைய கணக்கிலா நீங்கள் இப்படி விளையாடுவது? நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவ்வப்போது கணக்குகளை தப்பும் தவறுமாக சொல்லி இவரெல்லாம் ஒரு நிதியமைச்சரா என்கிற நிலைமைக்கு இப்போது நாட்டு மக்கள் சிந்திக்கக்கூடிய சூழல் வந்துவிட்ட நேரத்தில் நீங்கள் இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கி இருப்பதாக சொல்லி இருப்பது உங்களுடைய பொய் இந்த நாட்டு மக்களிடத்திலே அம்பலம் ஏறாது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி தோழர், நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.